அந்த ஸ்டெப் ஜாம்பு கட்டி கிட்டத்தட்ட ஒரு மூணு கால்வாய் வந்து பாசனம் வசதி உள்ளது. நல்ல பூந்தெடுத்த வாய்க்கால் நல்ல நாட்டிட்டு வாய்க்கால் வந்து நெருக்கட்டம்பள வாய்க்கால் அது பேர். மூணு வாய்க்காலுக்கும் மூணு வாய்க்காலும் அந்த டேம் வச்சு தான் அந்த கிராமம் பாசிக்கிட்டு வருது. திடீர்னு அந்த கிராமம் உடஞ்சி போச்சு. உடஞ்சனால மாவட்ட ஆட்சித்தலைவர் முறையிட்ட உடனே அதை கட்டி கொடுத்தாங்க. அது வந்து மண் வெட்டி போட்டு கட்டுறதால அது வந்து ஸ்டெப் டேம் வந்து காங்கிரீட் போட்டு கட்டுறதை வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. கட்டித்தரன் மாவட்ட நிறுவனம் பொறுப்பு இது தவிர இது வரைக்கும் அது ஒன்றும் செஞ்சு கொடுக்கலையே. அடுத்தது மழை காலங்களை தொடர்ந்தால் அதை சுத்தமாக கட்ட முடியாது, அந்த இடத்துல வேலையும் செய்ய முடியாது. ஆகும்போது எங்களுடைய விவசாயம் கம்ப்ளீட்டாக சம்பா பறிவிடுறதுக்கு கேள்விக்குறி ஆகிடும். மழை காலத்தில் தண்ணி போயிட்டு இருக்கும்போது கட்ட முடியாது. இப்போ வெயில் காலம் வந்து சும்மா சேங்காய் வந்து சும்மா கிடக்கு தண்ணி இல்லாமல். இப்போ இந்த வெயில் காலத்தில் கட்டினா காங்கிரீட்டு ஜல்லியாக இருக்கா போக்குவரத்து எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்கும், அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். அதுக்கு முற்பாடு செஞ்சு எங்களுக்கு பணம் இல்லை, அவங்களையும் செய்ய முடியாது, நாங்களும் பயிரிட முடியாது. அது பெரியவங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் மாவட்ட நிர்வாகமோ என்எல்சி நிர்வாகமும் சேர்ந்து அதை நல்ல ஒரு முடிவெடுத்து அதை கட்டி கொடுத்தாங்கன்னா எங்கள் பகுதி மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுத்த மாதிரி ஆகிடும். கலெக்டர் ஐயாவுக்கும் மாவட்ட கலெக்டர் ஐயாவுக்கும் என்எல்சியுடைய அதிபர் ஐயாவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரியப்படுத்துகிறேன். எத்தனை ஏக்கர் நாளும் எத்தனை ஏக்கர் பாயுதுங்க அது? ஒரு 450 ஏக்கர் வரும் இல்லை. அதேமாரி அந்த தண்ணி நம்பி தான் நாங்கள் பிழைக்கிறோம். ஆனால் வெயில் காலங்களில் தண்ணி சுத்தமாக வர மாட்டேங்குது. மழை காலங்களில் இறச்சி நிறையா விடுறாங்க. வெயில் காலங்கள் போகும்போது தண்ணி குறைஞ்சி போனாலும் விவசாயம் காய ஆரம்பிச்சிடுது. இப்போ வந்து நிறைய பேர் காய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எங்களுக்கு எப்பயும் அந்த தண்ணி நிரந்தரப்படுத்தி எங்களுக்கு கொடுக்கணும். என்எல்சி நிறுவனம் எங்கள் ஊர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட அந்த கிராமத்தில் பாதிக்கப்பட்டதுனால எங்களுக்கு தண்ணி எப்போதும் விவசாயம் பண்ணுறதுக்கு எங்கள் என்எல்சி நிறுவனம் எப்படியே செஞ்சு கொடுக்கணும். எங்களுக்கு அது மாதிரி கருத்து தெரிகிறேன். கிளம்புறது